Hi friends, welcome to Tamil Fashion World. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா wedding hoop எப்படி நான் பண்ணிருக்கேன்ன்றத தான் சொல்ல போறேன், explain பண்ண போறேன். நான் 18 இன்ச் frame எடுத்துர்க்கேன். அந்த 18 இன்ச் frameல first wish பண்ற மாதிரி கீழ கப்பலோட names, அதுக்கு அப்புறம் நான் ஒரு தாஜ் மஹால் போட்டுருக்கேன். இந்த பக்கம் calendar, calendarக்கு மேல ஒரு flower வர மாதிரி, அதுக்கு அப்புறம் இங்க couple name தாஜ் மஹால். நான் ஃபுல்லாக பீட்டில் கொடுத்துருக்கேன். இது வந்து கப்புள்ஸ், சாட்டன் ஸ்டிச் போட்டிருக்கேன். அந்த கேர்ளுக்கு ஃப்ராக் மாதிரி போட்டுச்சு. இந்த பாய்க்கு ரெட் கலர் ஷர்ட் அண்ட் ப்ளூ பேண்ட் வர மாதிரி. அவங்களுக்கு பாடி வந்து ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட்ஸில் போட்டுட்டு கீழே வந்து ஃப்ராக் மாதிரி செட் பண்ணியிருக்கேன், ஒரு கிளாத் அட்டாச் பண்ணி. அப்புறம் ஹேர் வந்து கொண்டை போட்ட மாதிரி அதை சுற்றி ஒரு பால் செயின் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாடிக்கு நான் பாடி கலர் த்ரெட் கொடுத்துருக்கேன். நம்மளோட தாஜ்மஹால் வந்து ஃபுல்லாக சுகர் பிட்ஸ், அதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கணுன்றதுக்காக நான் க்ரீன் கலர் பால் செயின் கொடுத்துருக்கேன். கீழே இருக்க போர்ஷன் வந்து கோல்டு திலகம் ஸ்டோன்ஸால் ஃபில் பண்ணியிருக்கேன். வியூ பாருங்கள். நான் டோர்ஸ் மட்டும் ப்ளைனாக விட்டுருக்கேன், அது நல்லா ப்ளைனாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. மற்ற எல்லாமே பீட்ஸால் ஃபில் பண்ணிட்டேன். கேலண்டரில் அந்த மேரேஜ் டேட் மட்டும் ஹார்ட் சிம்பல் போட்டு செப்பரேட் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ நம்ம கீழே வந்து ஒரு ட்ரீ ஸ்வான் போட்டிருக்கோன்னு சொன்னோம் இல்லையா, அது ட்ரீயும் ஸ்வான் அப்புறம் வாட்டர் இது எல்லாமே சாட்டன் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். இது வந்து கப்பலோட ஃபஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் நான் அந்த ஒவ்வொரு ஸ்வான் பக்கத்தில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த அன்னப்பறவைக்கு நடுவில் ஹார்ட் சிம்பல் இருக்க மாதிரி அந்த இடத்த ஹைலைட் பண்ணி ரெட் கலர் த்ரெட் கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாகவே சாட்டன் ஸ்டிச் தான். அடுத்து ஃப்ளவர், ஃப்ளவரில் ஃபஸ்ட் ஃப்ளவர் வந்து ஹனிபி கொடுத்துருக்கேன். சென்ட்ரலில் இருக்கிற வந்து ஹனிபியில் கொஞ்சம் டைட்டனாக கொடுத்து ரோஸ் மாதிரி கொஞ்சம் புஃப்னு வர மாதிரி பண்ணி அதோடய சைடில் வந்து ப்ரௌன் கலர் த்ரெட் கொடுத்துருக்கேன். அடுத்தது யூஸ்வலானது தான், இங்கே ரெண்டு ஹார்ட் போட்டு ஹார்ட் பக்கத்தில் கப்பலோட நேம் எழுதிட்டேன். மேலே ஹாப்பி வெட்டிங் டே, இது நமக்கு என்ன நேம் வேணுமோ இப்போ கொடுத்துக்கலாம். ஹாப்பி நியூ லைஃப் அந்த மாதிரி எதுவும் நமக்கு இஷ்டமோ அதை கொடுத்துக்கலாம். இந்த சாட்டன் ஸ்டிச் மட்டும் நான் எப்படி போகிறது இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃப்ளவர் அண்ட் லீஃபில் யூஸ் பண்ண ஸ்டிச்சஸ் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். இது வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான் பண்ணியிருக்கேன். ஃப்ளவருக்கு 5 leaves வரைஞ்சிக்கலாம். நம்ம ஒரு சென்டர்லேருந்து மார்க் பண்ணி 5, 7, 9 அந்த மாதிரி ஆட் நம்பர்ஸில் தான் போடணும். அதில் இந்த மாதிரி சிங்கிளாக நூல் விட்டு எடுத்துக்கோங்க. நான் அந்த 5 lines போட்டு முடிச்சிட்டேன். த்ரெட்டை ஒரு இதுலேருந்து வெளியே எடுக்கிறேன். எடுத்துட்டு அந்த 5 lines நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் ஒரு லைனில் த்ரெட் வெளியே இருக்க மாதிரியும் இன்னொன்றில் அடியில் ஒன்று விட்டு ஒன்று நூல் ஊசி உள்ளே விட்டு உள்ள விட்டு நான் எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இது ரொம்ப ஈஸியான ஃப்ளவர் மேக்கிங் ஐடியா. அதே மாதிரி இதோட லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இந்த த்ரெட்டை வந்து நம்ம ரொம்ப புஷ் பண்ணி இழுத்துடக்கூடாது, சாதாரணமாக ரொம்ப ஸ்மூத்தாக அது வர மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டனாக இழுத்திங்கன்னா வராது. நம்ம பாருங்கள், ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து லீஃப்க்கு என்ன ஸ்டிச் போட்டிருக்கேன்னா லைசி டைசி ஸ்டிச். அது எப்படி போடுறதுன்னு பாருங்கள். த்ரெட்டு உள்ளே விட்டு ஒரு சின்ன லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அந்த லூப்போட ஒரு பக்கத்துலேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துட்டிங்கன்னா நமக்கு லீஃப் கிடச்சிரும். நம்ம இந்த மாதிரி லீஃப் போட்டு முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த லைன் போட்டிருக்கேன் இல்லையா அது ஃபுல்லாக ஸ்டெம் ஸ்டிச். எப்படி நம்ம மரத்தோட தண்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த லுக் இருக்கும். நம்ம அந்த ஸ்டெம் ஸ்டிச் போட்டோன்னா அது எப்படி போடுறதுன்னு அடுத்து வருவோம் சொல்கிறேன். அதுவும் ரொம்ப ஈஸி தான். இது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் போட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டை யூஸ் பண்ணுங்கள்.
நான் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா சில்க் த்ரெட் வந்து பிசிறு பிசிறாக பிரியும். நீங்கள் கரெக்டாக அதை ஹோல்ட் பண்ணலைன்னா இங்கே பாருங்கள் எப்படி ஸ்ட்ரகிள் ஆகும், கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும், சிக்கு கூட விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் காட்டன் த்ரெட் இருக்கும், 4 ரூபி இது டோலி பிராண்ட் சொல்லிட்டு, அந்த காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் வந்து இது ஈஸியாக போட்டுடலாம். இந்த மாதிரி மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், நீங்களும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நம்ம அந்த ஸ்டெம் ஸ்டிச் முடித்ததுக்கப்புறம் எப்படி ஓவர் லுக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபைனல் அவுட்புட்காக நான் அந்த ஃப்ரேமை சுற்றி மிரர்ஸும் பீட்ஸும் ஓட்டியிருக்கேன், அது பாருங்கள். அடுத்து இதோட பேக் சைடுக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, அந்த பேலன்ஸ் இருக்க கிளாத் எல்லாத்தையும் ஒரு ஃப்ளவர் மாதிரி அந்த எட்ஜஸ்டில் மட்டும் த்ரெட்டு உள்ளவிட்டு இழுத்து பாவாடை கட்டுவலையும் அந்த மாதிரி சுருக்கு வச்ச மாதிரி டைட்டன் பண்ணியிருக்கேன். அதனால் நமக்கு இந்த ஷேப் வந்திருக்கு. சென்டரில் ஒரு சின்ன ஹோல் மட்டும் அது இருக்குது, அதை விட ரொம்ப க்ளோஸாக இது பண்ணாலும் லுக் நல்லா இருக்காது. அடுத்து மேலே நம்ம அந்த ஹூப்போட டைட்டன் பண்ணுற இது இருக்கு இல்லையா, அதை வந்து வாலில் மாட்டுறதுக்காக ஆணி மாதிரி நெயில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதான் நம்மளோட டோட்டல் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள், அழகாக வந்திருக்கு.